இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கும். இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கிடையாது. தம்பி வந்து பேசிட்டாரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே அடுத்த நாள் ரிசல்ட்டு, நாளன்னைக்கு முக்தின்னு போகிறதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஒரு ஏழு உலகம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏழு உலகம் ரொம்ப நிறைய பாவம் பண்ணி அடுத்தவனை கொலை கொள்ளை கற்பழிப்பு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இப்படிலாம் இருக்காங்களே இவங்களாம். ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு உலகத்தில் லேண்ட் ஆவாங்க. எப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் விலகுகிறதோ இறைவன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருவார். இன்னும் நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தீங்கனாலும் இதை கற்றுக்கிறதுக்கு தான் பிறப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. பல லட்சம் பேர் பல கோடி பேர்களுக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மகாவிஷ்ணு சந்திச்சது. மகாவிஷ்ணுவோடைய ஆற்றல்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் நல்லா முதல் முதல் பார்த்தனோ அந்த நொடியே என்னால் உணர முடிஞ்சுது. அந்த புத்துணர்ச்சி, அந்த விழிப்பு, இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். நான் உணர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பணம், பொருள், இதுகள் எல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வார்த்தையிலையுமே விளக்கம் தரக்கூடாத அபரிவிதமான ஒரு பேராற்றல். அந்த பேராற்றல் பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் ஆனால் பயங்கர ஆழமாக இருக்குது. அந்த ஆழத்தை அளவிடவே முடியாது. இந்த ஒரு அற்புதத்தை நமக்குள்ளே உணர வச்சதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாக்கியம். என் மகாவிஷ்ணு எதையுமே அவர் சொல்கிறதில்ல, அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுத்து தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை வந்து தூண்டி வர்றாரு. அதுதான் உங்களை அதுக்கு பிறகு வழி நடத்துது. குருவே சரணம், குருவே சரணம். கருணை, கருணை தான் மாபெரும் சீக்ரெட், கருணை தான் மாபெரும் ரகசியம். கருணையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்த பிறப்பு மற்றும் இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். இன்னும் நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தீங்கனாலும் இதை கத்துக்கிறதுக்கு தான் பிறப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தீங்கனாலும் இதை கற்றுக்கிறதுக்கு தான் நீங்கள் பிறவி எடுப்பீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாரு, வாசி யோகம் பண்ணுங்கிறாரா? அன்பாக இருந்தானே சொல்கிறாரு. பிற உயிர்களை மதித்து நட, நேசின்னு தானே சொல்கிறாரு. கர்த்தராகிய இயேசு என்ன சொல்கிறாரு, கிரியா யோகம் பண்ணுங்கிறாரா? அதுக்காக யோகம் பண்ணுற தப்பு இல்லை, பண்ணணும். அதுவும் சப்போர்ட்டிவ் திங். அன்பாயிரு, பிற உயிர்களை நேசின்னு தானே சொல்கிறாரு. அன்பே சிவம் தானே அகத்தியரும் சொல்கிறாரு. சிவானந்த பரமஹம்சர் ஜீவகாருண்யம் தானே சொல்கிறாரு. வள்ளலார் கருணைன்னு தானே சொல்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கருணை. முடிஞ்சு போச்சா இல்லையா? இந்த கருணையை நம்ம கற்றுக்கலாமா? இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கும். இது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கிடையாது. தம்பி வந்து பேசிட்டாரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னே அடுத்த நாள் ரிசல்ட்டு, நாளன்னைக்கு முக்தின்னு போகிறதுக்கு இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகும். எப்பயுமே ஆன்மீகம் என்பது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸாக இருந்தாலும் கூட பெரிய பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வலிமை இதற்கு உண்டு. அதற்கு நீங்கள் இதில் தான் தொடங்க வேண்டும். தொடங்கிடலாமா? தயவு செஞ்சு கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காகவே வாழாமல் கொஞ்சம் டைம் எடுத்து, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்கு அருள் சேர்ப்பதற்காக கொஞ்சம் பயன்படுத்துங்க. உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஒரு ஏழு உலகம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏழு உலகம் ரொம்ப நிறைய பாவம் பண்ணி அடுத்தவனை கொலை கொள்ளை கற்பழிப்பு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இப்படிலாம் இருக்காங்களே இவங்களாம். ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து மூணு உலகத்தில் லேண்ட் ஆவாங்க. செத்ததுக்கப்புறம் அங்கே எப்படி இருக்குன்னா மரண ஓலங்களாக கேட்கும், ரொம்ப கேவலமான உருவங்களாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வலி வேதனையை அனுபவிப்பீங்க அங்கே போனீங்கன்னா. அதுக்கடுத்து இன்னொரு உலகம் இருக்குது. அதாவது உதவியே பண்ணாமல் அடுத்தவனுக்கு உபத்திரம் பண்ணாமல் இருப்பான், அவனுக்கு மட்டும் சுயநலமாக இருப்பான். அவனுக்கு நாலாவது உலகம். ஆனால் அதுவும் எண்டு கிடையாது, அங்கேயும் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. ஐந்தாவது உலகம் கொஞ்சோண்டு புண்ணியங்கள் பண்ணியிருப்பான். அஞ்சாவது உலகம், ஆறாவது உலகம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஆறாவது உலகம், ஏழாவது உலகத்தில் இருக்கிறவன் பூரா தெய்வ பிறவியாக தான் இருப்பாங்க. தன் உயிர் அழிந்தாலும் பரவாயில்லை, தனது ஆன்மா போனாலும் பரவாயில்லை, இன்னொருத்தன் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே தான் வாழ்க்கை சொத்து பத்து எல்லாத்தையும் அர்ப்பணிச்சாலும் அவன் ஏழாவது உலகம் ஹையஸ்ட் டைமென்ஷன். அந்த டைமென்ஷனுக்கு போகும்போது நினைத்து கூட பார்க்க முடியாத சம்பவங்களை எல்லாம் பண்ண முடியும். இப்போ நாங்கள் உங்களை அங்கே போங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் இப்போ எந்த உலகத்துக்கு போவீங்கன்றதையும் நான் இப்போ பேசலை. அப்படிலாம் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும்னு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க.
நான் மற்ற ஆளுங்க மாதிரி மற்ற குருமார்கள் மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துட்டு சத்தியம் வாங்குற ஆள் கிடையாது. வேற யாருக்கும் சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க, செத்து போயிடுவாங்க போல. இதுக்கப்புறம் இப்போவே கழிவுகள் ரொம்ப முத்தி போச்சு, வெடிகுண்டு வெடிக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உக்ரைனில் விழுந்த குண்டிங்க விழுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. செத்து போவோமா உயிரோடு இருப்போமானே தெரிய மாட்டேங்குது. கொரோனா வருது, என்னென்னமோ வருது. உயிரோடு இருக்கும்போதே தப்பிச்சுக்குங்க, அதுக்கு கருணை அவசியம். உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. பொருள் கணக்கே சொல்லிக் கொடுக்காதீங்க, அருள் கணக்கை சேர்த்து சொல்லிக் கொடுங்க. நம்பிக்கையோடு இருங்க, இறைவன் இருக்கிறாரு. எங்கேயோ இருந்தெல்லாம் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் விலகுகிறதோ இறைவன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருவார். இறைவன் வெளியே வரும்போது மிராக்கலாக நடக்கும், நினச்சி கூட பார்க்க முடியாத அற்புதம்லாம் நடக்கும். அதுக்கு கருணை மிகவும் முக்கியம். கற்றுக்கலாமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.